இந்தியாவை சஸ் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டியானது மழை காரணமாக டாஸ் கூட போடாமலேயே கைவிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் சிறிது நேரம் கழித்து போட்டியும் நடத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இந்திய அணி 3 T20, 3 ஒரு நாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. இதில் முதலில் T20 தொடர் தொடங்கியுள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடரை தொடர்ந்து இந்திய அணி மீண்டும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்கள் படையுடன் களமிறங்கியுள்ளது. இந்த நிலையில் தான் முதல் T20 போட்டியானது டர்பம் மைதானத்தில் தொடங்கியது. டர்பன் வானிலை கொஞ்சம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் ஆட்டம் நடக்குமா என்ற சந்தேகமும் இருந்தது. சரியாக டாஸ் போடுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு பெய்த மழையில் மைதானம் தார்பாய் மூலமாக மூடப்பட்டது. ஏற்கனவே T20 போட்டியின் போது மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து 40 நிமிடங்களுக்கு பின் நடுவர்களால் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் டர்பனில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் ஆட்டம் நடக்குமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் 9:25 நடுவர்கள் மீண்டும் குடையுடன் மைதானத்திற்கு வந்து சோதனைகளும் ஈடுபட்டார்கள். அதன் பின் இரு அணிகளின் கேப்டன்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ் கூட போடாமலேயே ஆட்டம் கைவிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டி மழையினால் கைவிடப்படுவதாகவும் இதனால் ரசிகர்களிடையே சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே போல அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணியை தொடரை வெல்ல வாய்ப்பு உள்ளது. அதே போல இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் வெற்றி தீர்ந்த நிலையில் மழையால் ஆட்டம் கைவிடப்பட்டது அந்த நாட்டு ரசிகர்கள் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக தென்னாப்பிரிக்காவில் இந்திய அணி முகாமிட உள்ள நிலையில் முதல் போட்டியை கைவிடப்பட்டு உள்ளது பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாக ரசிகர்கள் வானின நிலவரத்தை சோதனை செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டு உள்ளது. அதே போல நேற்றைய தினம் தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி டாஸ் போடாமல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதன் பின் மழை பெய்து முடித்தவுடன் போட்டியும் நடத்தப்பட்டது. அதாவது வார்ம போட்டியாகவும் நடத்தப்பட்டது. அதில் முதலில் களமிறங்கிய நம்ம இந்திய அணியில் ருத்ராஜ், ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் அதிரடியால் 212 ரன்களையும் எட்டியது. அதில் ருத்ராஜ் 90 ரன்கள் அடிக்க ஜெய்ஸ்வால் 52 ரன்களும் அதன் பின் நம்ம ரிங்கு சிங் 28 பந்துகளில் 70 ரன்கள் அடிக்க இறுதியில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய அணி 212 ரன்களையும் எடுத்தது. அதன் பின் இந்த கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிகளோ தொடக்கத்தில் 5 ஓவர்கள் வரை விக்கெட் இழக்காமல் ஆடி வந்த நிலையில் அதன் பின் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினார்கள். இறுதியில் முகமது ஜிராஜ், முகேஷ்குமார், ஹர்ஷதீப் சிங் என இந்த 3 பேர் பவுலிங்கில் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்களை மட்டுமே எடுத்தது. இறுதியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றியையும் பெற்றது. இந்திய அணி தரப்பில் முகமது ஜிராஜ் 4 விக்கெட்டுகளும் ஹர்ஷதீப் சிங், முகேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர்.